ஆட்டோ ஒர்க்கர் நம்மளோட இது வெர்ஷன் 2 யமகா எபிசெட்டு எஃப்ஐ மாடலு. எஃப்ஐ மாடல் என்னன்னா அப்புறம் இன்னஸ்பைட்டு ஷாஃப்ட்டு, இன்னஸ்பைட் ஷாஃப்ட் அடி வாங்கிட்டு இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு அடி வாங்கிட்டு இருக்குது. இதை நம்ம என்ன பண்ண போகிறோம், மாற்ற போகிறோம், இது வந்து புதுசு எடுக்கிட்டு தருவேன். இது என்ன ஏன் இது பதிவாக போகிறேன்னா, இது கம்பல்சரி இன்ஜின் பிரிச்சிங்கன்னா லைட்டாக அடி வாங்கியிருந்தாலும் மாற்றிருக்கேன். இல்லைனா இந்த ப்ராப்ளம் கண்டிப்பாக நம்ம இன்ஜின் மாட்டி முடிச்சிட்டோன்னே இந்த ப்ராப்ளம் கண்டிப்பாக நம்ம திருப்பி டபுள் வேலையாக வைக்கும், கம்பல்சரி மாற்றிடுவேன். அதனால தான் இந்த ஒரு பதிவு, இந்த ஷாஃப்ட் கம்பல்சரி எல்லா வண்டிலையும் போகுது. நானே ஒரு 5-6 வண்டிக்கிட்ட மாற்றிட்டேன் தொடர்ந்து, அதனால் எல்லா வண்டிக்கும் போயிடுது. மாற்றிடுங்க, அதனால தான் நான் இது ஒரு பதிவாக போடுறேன். பார்த்துங்க, கம்பல்சரி இன்ஜின் பிரிக்குன்னா இதை கம்பல்சரி மாற்றிடுவேன். நன்றி நண்பர்கள், இது ஒரு பதிவு தெரிஞ்சவங்களுக்கு ஓகே, தெரியாதவங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை அழுத்திக்கோங்க. அப்படியே நிமல் ஆட்டோ ஒர்க்கர்ஸ்.